கட்சி விளம்பர பேனர்களில் ராகுல் காந்தி புகைப்படத்தின் அளவு எப்படி சுருங்கி சுருங்கி போனதோ அதே போலவே தமிழகத்தில் கட்சியின் வாக்கு வங்கியும் சுருங்கி போய்விட்டதாகவும் இதற்கு யார் பொறுப்பு ஏற்பது எனவும் தமிழக காங்கிரசுக்கு அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் செல்வபெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக இளைஞர் காங்கிரஸ் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் கே எஸ் அழகிரி உள்பட அக்கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வபெருந்தகை, தமிழகத்தில் 1967 காங்கிரஸ் ஆட்சியை இழந்ததாகவும் அதன் பிறகு 55 கட்சியின் 44% வாக்கு வங்கியை 6% மாற்றியதுதான் பெருமை எனவும் விமர்சித்துள்ளார். வளர்ச்சி பெறவில்லை என்றாலும் பரவாயில்லை, வீழ்ச்சி அடைந்திடக்கூடாது என குறிப்பிட்டுள்ள அவர், தாம் தான் பெரிய தலைவன், தமக்கு பின்னால் பெரிய படைபலம் இருக்கிறது என உள்ளூர் தலைவர்கள் பெருமை பீத்திக் கொண்டு கட்சியை அழித்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கட்சி 44% வாக்கு வங்கி 6% காரணம் நான் தான் பெரிய தலைவன், என் பின்னால் 1000 பேர் இருக்கிறார்கள், என் பின்னால் ஒரு படை பட்டாரம் இருக்கிறது என்று பீத்திக் கொண்டு இந்த கட்சியை அழித்து விட்டார்கள். நான் இதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு குரூப் தான், எனக்கு அணி தான், என் பின்னாடி எவன் இருக்கிறானோ அவன் தான் தலைவர், என் பின்னாடி எவன் இருக்கிறானோ அவன் தான் பாராளுமன்ற தலைவர், என் பின்னாடி எவன் இருக்கிறானோ அவன் தான் சட்டமன்றம், என் பின்னாடி எவன் இருக்கிறானோ அவன் தான் மாமன்ற உறுப்பினர். இப்படி போனால் எந்த கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொண்டு வேண்டும். அதை தான் தம்பி லெனின் அடிக்கடி சொன்னேன், இன்னைக்கு கூட சொன்னேன். காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு முகம் ஒரு குரல், அது ராகுல் காந்தி தான் என குறிப்பிட்டுள்ள செல்வபெருந்தகை, டெல்லி போய் பதவி வாங்கி கொண்டு வரும் உள்ளூர் தலைவர்கள் அதற்கான விளம்பர பேனர்களில் தங்களுடைய புகைப்படத்தை பெரிதாக வைத்துவிட்டு ராகுல் காந்தியின் புகைப்படத்தை ஒரு ஓரத்தில் ஸ்டாம்ப் சைஸ் அளவிற்கு மட்டுமே வைத்துள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். என்ன டெல்லியில் போகிறோம், பதவியை வாங்கிக்கிறாங்க, எல்லாம் வந்துடுறாங்க, ராகுல்ஜியுடைய படம் ஸ்டாம்ப் சைஸ், இங்கே இருக்கிற லோக்கல் தலைவர் விட பெரிய படாபடா, என்ன சொல்ற 90%? இது எந்த கட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்குமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்குமா? பொது உடைமை கட்சியில் நடக்குமா? இப்படியே வீழ்ச்சி வீழ்ச்சி வீழ்த்தி வீழ்ச்சி அடைஞ்சாங்க.